வணக்கம் இன்டர்நெட் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ ஃபைனலி வாண்டா விஷனோட எபிசோட் ஃபோர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ண போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி வாண்டா விஷனோட இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூணு எபிசோட்ஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா அந்த மூணு எபிசோட் நீங்கள் பார்த்தா தான் இந்த எபிசோடும் உங்களுக்கு புரியும் ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டியூ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மோனிகா ராம்பாவை காட்டுறாங்க அண்ட் நம்ம தேனஸ் போட்ட ஸ்னாப்ல இவங்களும் மறைஞ்சு போயிட்டாங்க அதாவது ப்ளிப் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மறைஞ்சு தெரிஞ்சு போகும்போது எங்களோட அம்மாவும் உடம்பு சரி இருந்தாங்க ஆனா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உடம்பு சரியாயிட்டு இருந்தது அண்ட் என்னைக்கு மோனிகா ராம்ப மறைஞ்சு போனாங்களோ அன்னைக்கு தான் அவங்க அம்மா டிஸ்சார்ஜ் ஆக போறது இருந்தாங்க பட் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹல்கு போட்ட ஸ்னாப்பால மோனிகா ராம்போ திருப்பி உயிரோட வராங்க அந்த திருப்பி வந்த உடனே பெட்ல அங்க அம்மா இல்லாதது பார்த்த உடனே அவங்க பயங்கரமா பதறி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தேடி அங்க ரூம் விட்டு வெளியே வரும்போது தான் எல்லாருமே திருப்பி வரதை காட்டுறாங்க பட் மௌனிகா ராம்போ அது எதுவுமே சரியா கவனிக்காம அவங்க அம்மாவோட தான் ஃபுல் போக்கஸோட தேடுறாங்க சோ அந்த மாதிரி தேடும் போது அவங்க ஒரு டாக்டரை மீட் பண்றாங்க சோ அந்த டாக்டர் தான் பாத்தீங்கன்னா மோனிகா ராம்போவுக்கு எல்லாமே புரிய வைக்கிறாங்க அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மோனிகா ராம்போட அம்மாக்கு உடம்பு சரியாயிடுச்சு பட் ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் கேன்சர் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க பட் மோனிகா ராம்போக்கு அங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியல சோ இந்த சீனோட பாத்தீங்கன்னா த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் ஸ்வாடோட ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க அதுல அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மோனிகா ராம்போ மறுபடியும் ஸ்வாடுக்கு போறாங்க ஏன்னா பிளிப் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மோனிகா ராம்போ ஸ்வாட்ல தான் வேலை செஞ்சுக்கிறாங்க அதே ஸ்வாட் பெசிலிட்டியில அவங்களோட ஓல்டு கொலிக்கும் மீட் பண்றாங்க அண்ட் அவரு அந்த இடத்தோட ஆக்டிங் டேரக்டராகவும் இருக்கிறாரு அண்ட் இவங்க பேசின இன்னொரு முக்கியமான விஷயம் ரிவீல் பண்றாங்க ஸோ இந்த விஷயம்னு கேட்டீங்கன்னா மோனிகா ராம்போட அம்மா ஸ்குவாட் பெசிலிட்டியில ஒரு முக்கியமான மெம்பரா இருந்துக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்ல இந்த சீன்ல அவங்க அம்மாவோட போட்டோவும் இதுல காட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் மோனிகா ராம்போ ஸ்பேஸ் மிஷின்ஸோட அப்டேட் கேட்கறாங்க ஸோ அதுக்கு அவரு ஸ்பேஸ் மிஷின்ஸ்ல பெருசா எதுவுமே நடக்கல அது போல சொல்றாரு இப்போ நாங்க ரோபோட்டிக்ஸ் ஏஆர் நானோ டெக்னாலஜி அண்ட் வெப்பன்ஸ்ல தான் அதிகமா போக்கஸ் பண்றோம் அது போல டெய்லர் சொல்றாரு அதுக்கு மோனிகா ஓஎன்ஆர் அப்சர்வேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்காக தான் கிரியேஷன் கிடையாதுன்னு நம்ம டெய்லர் கிட்ட சொல்றாங்க அதுக்கு டெய்லர் இப்ப டைம் ரொம்ப மாறிடுச்சு இப்ப முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது அது போல நம்ம மோனிகாக்கு புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் மோனிகா ஐம் பேக் டு ஒர்க் டெய்லர் கிட்ட சொல்றாங்க பட் டெய்லர் பாத்தீங்கன்னா ஒரு எஃபிஐ கேஸ மோனிகாக்கு எடுத்து தராங்க பட் மோனிகா ராம்போ ப்ளிப் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் மிஷின்ஸ்ல தான் வேலை செஞ்சிருந்தாங்க சோ அதை பத்தி நம்ம டெய்லர் கிட்ட கேக்குறாங்க சோ டெய்லர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மோனிகாவோட அம்மா போட்ட ரூல்ஸ் பத்தி சொல்றாங்க சோ அவங்க அம்மா என்ன ரூல்ஸ் போட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் மிஷின்ஸ்ல வேலை செஞ்சவங்க ப்ளிப் ஆனவங்க திருப்பி வந்தாங்கன்னா திருப்பி அவங்க ஸ்பேஸ் மிஷின்ஸ்ல வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு கைட் லைன்ஸ் மோனிகோட அம்மா போட்டு போயிருக்காங்க அந்த திருப்பி வந்தவங்க எல்லாருமே எர்த் மிஷின்ஸ் தான் பார்க்கணும் ஸ்பேஸ் மிஷின்ஸ் யாருமே பார்க்க கூடாதுன்னு அந்த கைட் லைன்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க சோ எதனால எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு கைட் லைன் போட்டாங்கன்னு மோனிகா டெய்லர் கிட்ட கேட்கும் நீ திருப்பி வருவேன்னு உங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும் சோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கைட்லைன் போட்டாங்க அண்ட் ஸ்பேஸ் மிஷின்ஸ் ரொம்ப ஆவத்தனது சோ உனக்கு ஒண்ணுமே ஆக கூடாதுன்னு அம்மா இப்படி ஒரு ரூலே போட்டு போயிருக்காங்கன்னு ரொம்ப ஒரு டெய்லர் ரொம்ப மோனிகா கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் மோனிகாவும் அந்த மிஷின் அக்செப்ட் பண்ணிட்டு எஃபிஐ ஏஜென்ட்ட பார்க்க போறாங்க பட் அது எஃபிஐ ஏஜென்ட் வேற யாருமே இல்ல மிஸ்டர் வூ தான் யூரே நீங்க ஆண்ட்மேன் அந்த வாஷ் படத்திலே பாத்துருப்பீங்க இங்க மிஸ்டர் வூ பாத்தீங்கன்னா எம்சியோட கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் ஆண்ட்மேன் கிட்ட கத்துக்கிட்ட அந்த மேஜிக்கை தான் மோனிகா ராம்போ கிட்ட செஞ்சு காட்டுறாரு பரவாயில்ல ஆண்ட்மேன் கிட்ட கத்துக்கிட்ட அந்த காட்டிருக்கே கிட்டத்தட்ட நல்லாவே தான் சொல்லணும் அதுக்கப்புறம் மிஸ்டர் வூ இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த எஃப்ஏ ஏஜென்ட் எல்லாருமே காணாம போனதா மோனிகா ராம்போ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு அது மட்டும் இல்ல காணாம போனவங்களோட தெரிஞ்சவங்க கிட்டயும் நாங்க பேசணும் அது போல மிஸ்டர் வூ சொல்றாரு அதுக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே அது போல மோனிகா ராம்போ சொல்றாங்க கிட்டத்தட்ட எல்லா ஸ்மார்ட் ஆஃபீஸும்

ஊர்ல தான் வேலை செய்றோம் அது போல அந்த போலீஸ் சொல்றாங்க அண்ட் கொஞ்ச நேரம் மிஸ்டர் வூவும் மோனிகாவும் பேசினதுக்கு அப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க சோ என்ன கன்க்ளூஷன் கேட்டீங்கன்னா எஃபிஐ ஆல உள்ளக ஆளுங்க கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியல அண்ட் யார் யாரெல்லாம் வெளியிருக்கிறாங்களோ அங்க அந்த ஊரை பத்தியே மறந்துட்டாங்க அது போல நம்ம வூ மோனிகா கிட்ட சொல்றாங்க அதாவது வெளியிருக்கிறவங்க எல்லாருமே வெஸ்ட் வியூன்னு ஒரு ஊர் இருக்குன்னு மறந்துட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்ல வெஸ்ட் வியூக்குள்ள இருக்கிற சிட்டிசன்ஸையும் எல்லாருமே மறந்துட்டாங்க அதாவது அவங்க எல்லாம் பிறந்தாங்களான்னு யாருக்குமே இப்ப ஞாபகம் இல்லை அது போல மிஸ்டர் வூ மோனிகா கிட்ட சொல்றாரு பட் நம்ம இந்த ஊரை பத்தி மறந்து போகல நம்மளுக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்குன்னு மோனிகா மிஸ்டர் ஊ கிட்ட கேக்குறாங்க அதுக்கு மிஸ்டர் ஊ என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற ஒருத்தர் பத்தி நம்ம பேசல இந்த ஊர்ல டோட்டலா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டூ பேருங்க பத்தி எல்லாருமே மறந்து போயிட்டாங்க அது போல மிஸ்டர் ஊ சொல்றாரு அதுக்கப்புறம் மோனிகா அவங்களோட ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் வெஸ்ட் வியூ ஊருக்குள்ள அனுப்புறாங்க பட் அது கொஞ்ச தூரம் போன உடனே பாத்தீங்கன்னா காணாம போயிடுது அண்ட் மோனிகா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதை தொடர் ட்ரை பண்றாங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் தொடரும் அவங்களுக்கு ஷாக் அடிக்குது பட் செகண்ட் டைம் தொடரும் போது உள்ளே போயிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேச்சு எம்சியோல என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர் டாஸ் காட்டுறாங்க சோ இவங்கள பாத்தீங்கன்னா ஒரு வேனில் போற மாதிரி காட்டுறாங்க ஆனால் அந்த வேனில் பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஃபீல்டோட எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அங்க டாசி என்ன சொல்றாங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கே ஒன்னுமே தெரியாது அதனால தான் நம்ம நாலு எக்ஸ்பர்ட்டையும் கூப்பிடுறாங்க அதுக்குள்ள டாசி சொல்றாங்க அண்ட் அங்கே போன உடனே டாசி அங்க இருக்கிற ஆஃபீஸர் கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க அண்ட் நீங்க உள்ள நடந்த அந்த ட்ரோன்ஸ் கிட்ட இருந்தே என்ன ரீடிங் வருதுன்னு கேட்குறாங்க பட் அதுக்கு இங்க நடக்கிறது எல்லாமே கிளாசிஃபைடு உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு ஆஃபீஸர் சொல்லிடுறாரு அதுக்கு டாசி சிரிச்சுக்கிட்டு அப்போ உங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லுங்கன்னு கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் டாசிங் அவளோட டிவைஸ் எடுத்து ரீடிங்ஸ் பாக்குறாங்க அண்ட் ரீடிங்ஸ் பார்த்த உடனே ஒரு பழைய டிவி கேக்குறாங்க அண்ட் அது கூடவே ஒரு காஃபியும் கேக்குறாங்க அது கூடவே சைமண்டேனியஸ்லி ஸ்குவாட்ரே டேரக்டர் அவங்களோட ஆளுங்களை டென்னல் வழியா அந்த ஊருக்கு அனுப்புறாரு அண்ட் அதுக்கப்புறம் அவர் பேஸ்க்கு வந்து ஏதாவது கடிச்சுதா சோ இன்னன்ன ரீடிங்ஸ் கிடைச்சது அதை அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு பட் யார்கிட்டயும் எந்த ஒரு க்ளூவும் இல்ல அதே டைம்ல பாத்தீன்னா எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது சோ இந்த சிரிப்பு சத்தம் எங்க சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி திரும்பி பார்க்கறாங்க அண்ட் எல்லாருமே டாசி கிட்ட போறாங்க அண்ட் டாசி பாத்தீன்னா அங்க வாண்டா விஷனை டிவில பார்த்தနေர்ப்பாங்க சோ அதை பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க அண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச முதல் லீட் சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் செம்ம சீரியஸா இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கிடுவாங்க அந்த சோல காட்டுற எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா கேதர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதாவது அந்த சோல யார் யார் வராங்களோ அங்க பேர் என்ன அவங்க ஊர் என்னன்னு மொத்தம் டீடைல் எல்லாமே கேதர் பண்ணிடுவாங்க அண்ட் இதுல ஆக்னஸ் தவிர எல்லாருமே வெஸ்ட் வியூ ஊரை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அண்ட் இதுல அபிலாஷ் ஒரு இந்தியன் கேரக்டரையும் காட்டுவாங்க அதுக்கப்புறம் டார்சி அவங்க ரேடியோ வழியா கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க அது மூலியமா மிஸ்டர் வு பாத்தீங்கன்னா வாண்டா நான் சொல்றது கேக்குதா உன்னை யார் இப்படி பணம் வைக்கிறா அது போல இந்த சீனமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எபிசோட் டூல காமிச்சிருந்தாங்க பட் நம்மளுக்கு இப்பதான் புரியுது யார் இந்த மாதிரி காண்டாக்ட் பண்றான்னு அண்ட் எபிசோட் ஒன்னோட எண்டிங்லேயே பாத்தீங்கன்னா அவங்க யாரும் டிவில பாக்குற மாதிரி தான் காட்டுவாங்க சோ அது வேற யாருமே இல்ல டாசி தான் அவங்கள பாத்துன்னு இருப்பாங்க அண்ட் எபிசோட் டூல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வர மாதிரி காட்டிருப்பாங்க சோ அவரையும் பாத்தீங்கன்னா ஸ்வாடோட டேரக்டர் தான் அமைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே எபிசோட் த்ரீ பாத்துன்னு இருப்பாங்க சோ அதுல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட மோனிகா அல்ட்ரான் பத்தி பேசுவாங்க சோ அதுக்கு இது வரைக்கும் ரியல் வேர்ல்ட்ல நடக்கிறதுல இந்த மூவில ரெஃபரன்ஸா வந்திருக்கான்னு மிஸ்டர் வூ கேப்பாரு அதுக்கு இது வரைக்கும் யாருமே ரியல் உள்ள ரெஃபரன்ஸ் இந்த சீரீஸ்ல கொடுத்ததே இல்ல அது போல டாசி மிஸ்டர் வூ கிட்ட சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் டாசி சீரீஸ்ல சீன் கட் ஆகிறது பாத்துருவாங்க சோ அதுக்கு யாரோ உட்காந்து இது சென்சர் பண்றாங்க அது டாசி மிஸ்டர் வூ கிட்ட சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அலர்ட் மாதிரி வரும் சோ அதனால எல்லாருமே வெளியே ஓடி போயிடுவாங்க பட் அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு காட்டுவாங்க அண்ட் இந்த சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா எபிசோட் த்ரீல காட்டவே இல்ல சோ அதோட கண்டினியூஷனா தான் இந்த எபிசோட் போர்ல காட்டிக்கிறாங்க சோ வாண்டா தான் பாத்தீங்கன்னா அவங்களோட பவர் வச்சு மோனிக்காவே அந்த ஊரு விட்டு வெளியே தூக்கி போட்டுடுவாங்க அண்ட் வாண்டா விஷன் வரத்துக்குள்ள டக்கு டக்குன்னு ஒழிஞ்சு போன பொருளுங்க எல்லாமே சரி பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு மறுபடியும் எபிசோட் த்ரீ காட்டுவாங்க அதாவது எல்லா ஸ்வாட் ஏஜென்ஸும் மோனிகா கிட்ட வார்த்தைலாம் மறுபடியும் காட்டுவாங்க அதுக்கப்புறம் மோனிகாவே பாத்தீங்கன்னா இதை எல்லாமே தான் பண்றான்னு ரிவீல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு சீனை காட்டுவாங்க சோ இன்னும் சீனா வாண்டா திரும்பி பார்க்கும்போது போது பார்த்து பயந்துருவாங்க ஏன்னா இன்ஃபினிட்டி வார்ல விஜனோட மைண்ட் ஸ்டோன் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் உருவம் எப்படி இருக்குமோ சோ அதே மாதிரி அந்த உருவத்துல பாத்தீங்கன்னா விஜன் பின்னாடி நின்று இருப்பாரு அதுக்கப்புறம் விஜனை பார்த்து அவங்க தலையை திருப்பிடுவாங்க அண்ட் திருப்பிய விஜனை பார்க்கும் போது விஜன் நார்மல் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் அப்புறம் ஒருவேளை உனக்கு இங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது ஊருக்கு கூட போகலாம்னு விஷன் சொல்றாரு பட் அதுக்கு நம்ம இங்க இருந்து எங்கேயுமே போக முடியாது இதான் நம்மளோட வீடு அது போல வாண்டா விசன் கிட்ட சொல்லுவாங்க சோ அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தை எடுத்துக்கிட்டு டிவியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா மொத்த எபிசோடோட எண்டும் கூட பட் எபிசோட் எண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சீனை காட்டுவாங்க சோ இன்னும் சீனா விசன் வாண்டாவை பார்த்து சந்தேகப்படுவாரு அண்ட் இந்த சீனை நம்ம தெளிவா பார்த்தோம்னா இது விசனோட கண்ணே கிடையாது விஷனோட கண்ணு பாத்தீங்கன்னா ரியல்ல ஒரு ரோபோட்டோட கண்ணு மாதிரி தான் இருக்கும் இந்த விஷயத்தை நீங்க சிவில் வார் ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரா நான் இன்ஃபினிட்டி வார்லயும்

கொடுக்குற வரைக்கும் ஸோ வாண்டா ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் விஷன் போய் அவரை காப்பாற்றுவாரு இது வாண்டாவோட ரியாலிட்டினால தான் இந்த மாதிரி இருக்கா இல்லை வேற யாராவது இதுக்கு காரணமானு தெரியல ஸோ இதுக்கெல்லாம் யார் உண்மையான காரணம்னு சொல்லிட்டு இன்னும் வரப்போற எபிசோடில் கண்டிப்பாக காட்டுவாங்க அண்ட் இதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஊவும் பார்த்தீங்கன்னா எதுக்கு எல்லாமே எக்ஸகனா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவார் ஏன்னா வாண்டா டோட்டல் ஒரு எக்ஸகன் ஷேப்பில் தான் அந்த ஊரை மடக்கி வச்சிருப்பாங்க அண்ட் எபிசோட் ஒன் டூ த்ரீயே நீங்கள் ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸகன் ஷேப்பை நீங்கள் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தியரியே இருக்கு ஸோ என்ன தியரின்னு கேட்டீங்கன்னா வாண்டாவோட எக்ஸ் பவர் யூஸ் பண்ணுறது இருக்கிறதுனால தான் நிறைய எக்ஸ் செகண்ட் சேப்ப சீரிஸ்ல காட்டுறாங்க அது போல சொல்லி வராங்க இல்ல நான் ஹேகினஸ் வாண்டாவுக்கு எக்ஸ் மேஜிக் பத்தி சொல்லிருக்கலாம் சோ அதனால தான் வாண்டா இதை பத்தி விஷனுக்கு தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ பட் கேள்வி ஏகப்பட்டது இருக்கு ஆனா ஆன்சர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு சோ வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா புரிஞ்சிடும் சோ யாரும் கவலைப்படாதீங்க அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளவு தான் கைஸ் சோ ஒருவேளை நீங்க சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அடுத்த ஒரு அப்டேட் நாங்க மீட் பண்ண வரைக்கும் ஹாப்பியா இருங்க சோ பாய் கைஸ்